So recording started. Okay, Mohan. Okay. Gandhi Arts and Science College, Satyamangalam, JCA Satyamangalam Jasmine, JCA Erode Elite, இணைந்து நடத்தும் இந்த வெபினார் நிகழ்விற்கு இன்றைய பயிற்சியாளராக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் எங்களின் குரு, மை மென்டர், மை பிலாசபர் இன் ட்ரைனிங், அவர் குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜோன் 16, ஜெயபம் டாக்டர் டிஜிஎம் கணேசன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சார் வந்து ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி. அவர் மாதிரி எப்படின்னு சொல்லுன்னா ஃப்ரெஷ்ஷா யாரும் இருக்க முடியாது. பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருப்பார். எப்பவுமே அது அவரோட லுக் மட்டும் இல்லை, த வே ஆஃப் பிரசன்டேஷன். எந்த ஒரு இடத்துல போனாலும் அவரை வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் லுக் ஃப்ரெஷ். மார்னிங் 6:00 இருந்துச்சாலும் அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். நைட்டு 11:00 இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கணுன்னா அவர்கிட்ட தான் நான் கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரெசன்டேஷனில் அவரை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை, அவர் ப்ரெசென்ட் பண்ணுற டாபிக்லேயும் சரி, அவர் ப்ரெசென்ட் பண்ணுற வேலையும் சரி, அந்த அந்த ஒரு ஸ்பெஷல் டச் வந்து இருக்கும். இன்னைக்கு ரோஸ் அப்படிங்கிற ஒரு அழகான டாப்பிக்கில் வந்து கொடுக்க இருக்காரு. இட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன்ஸ். அது நல்லா எப்படி இந்த மாதிரி ஒரு COVID-19 ஒகேஷன் டைமில் ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, ஜெசிக்களும் சரி, எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் ஆகலாம், அந்த எந்த அளவுக்கு வந்து அவரோட இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுதுங்கிறது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இங்கே வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு ட்ரைனர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, எங்களை என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து எங்களை வந்து வழி நடத்தினவர். ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து எங்க அழைப்பை ஏற்றி இங்க வந்து நடத்த இருக்காரு. சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் ஃப்ரம் காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின் அண்ட் ஜேசி ஈரோடு எலைட். தேங்க்யூ சோ மச் சார், வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் செஷன். அட் தி ஜங்ஷர் ஐ இன்வைட் ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின் பிரசிடென்ட் ஜெயஎஃப்எம் கோகுல் டு வெல்கம் தி கேதரிங். தேங்க்யூ சார். காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோ எஜுகேஷன் சத்தியமங்கலம், JCI Satyamangalam Jasmine, JCI E-Road Elite, jointly presenting 16th day webinar training series. இன்னைக்கு வந்து ரோஸ் அப்படிங்கிற டாபிக்ல JCI இந்தியா நேஷனல் ட்ரைனர் JCI டாக்டர் TGM கணேசன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் எங்களுடைய மென்டார் டாக்டர் தீனதயாளன் அவர்கள், ஃபாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜோன் டைரக்டர் ராஜேஷ் அண்ணா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் ஈரோடு எலைட் பிரசிடென்ட் ஜேசி செனட்டர் சுரேஷ்குமார் அவர்களையும், மற்றும் ஈரோடு எலைட் உறுப்பினர்கள் அனைவரையும், சத்தியமங்கலம் ஜாஸ்மின் உறுப்பினர்கள், காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸ் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. ஒன் செகண்ட், பிரிவிலேஜ் சார், ஒன் மினிட் சார். பிரிவிலேஜ் டு ஜேசி ஈரோடு எலைட் பிரசிடென்ட் ஜேசி சுரேஷ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் பிரிவிலேஜ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், கேக்குதுங்க சார்? ஆடிபிள். ஓகேங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வழங்கிய நமது முன்னாள் மண்டல தலைவர் தேனதேவன் சார் அவர்களுக்கு நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு ட்ரைனராக வந்திருக்கிறவர் டாக்டர் ஜேசி டாக்டர் டிஜிஎம் கணேசன் நேஷனல் ட்ரைனர் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரோஸ். மாணவர்கள் செல்வர்களுக்கு ரோஸ்னா உங்களுக்கு தெரியும், ரோஸ்னா என்னன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் எல்லாருமே எனக்கு குழந்தையில என்ன சொல்லுவான், நேருன்னு சொல்லுவான். ஆனா ஒரு சில வயசுக்கு மேல போயிட்டுனா ஒரு நம்ம இந்த வயசுல என்ன சொல்லுவான், ரோஸ்னாலே நம்ம மனசுல தோன்றது வந்து அது ஒரு காதல் சின்னம், அது மாதிரி மனசுல ஓடும். கவிஞர்களுக்கு எப்படி தோணுன்னா கவிதை எழுதுவாங்க, ரோஸை பார்த்துட்டு கவிதை எழுதுவாங்க. நானும் ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதிக்கிறேன் சார், ஒரு ஒரே கவிதை பாட்டு படிச்சிடறேன் சார். வித்தியாசமாய் தேடினேன், தெரியாமல் வாடினேன், இதழ் விரித்து நீ சிரிக்கும் போதும் அவளின் புன்னகையின் போதும், மொட்டாயிருந்து மலராய் மலர்ந்து இதழ் விரித்து அழகாய் சிரிக்கிறாய் என்னை விலை போல. சார், இது வந்து ரீசெண்டா நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எழுதின கவிதைங்க சார்.
ரோஸை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு சார். அது கண்டிப்பா கவிதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிச்சுட்டேன் சார். தப்பா நடிச்சிடாதீங்க. இல்ல கோகுல் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? தெரிஞ்சிருச்சு. செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கிராஸ்டு 50 இந்த 15 நாள் 16 நாள் ட்ரைனிங்ல செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 50 பார்ட்டிசிபென்ட் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரோஸ் ப்ரோக்ராம் சார். சோ இது ஸ்டார்டிங்கே வந்து சிக்ஸ்ல அடிச்சிருக்கீங்க. அஜிஷன் சார், ஐ வெல்கம் ஆல் ஃப்ரம் ஆல் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃப்ரம் கோவை கலைமகள் காலேஜ், கேஎஸ்ஆர் காலேஜ், வாஸ்தவிக் காலேஜ், ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர்றதா வரவேற்கல பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நவ் த ஃப்ளோர் இஸ் யுவர் சார். Today's trainer, my mentor, my guru, my philosopher, our trainer, Jesse, Dr. DGM Ganesan sir. Floor is yours, sir. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். சத்தியமங்கலம் காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய தாளாளர் பிரின்சிபல் ஜேடி சார் அவர்களே மற்றும் இரண்டு கிளையக்கங்களுடைய தலைவர்கள் கோகுல் அண்ட் சுரேஷ் அவர்களே, இரண்டு கிளையக்கங்களுடைய செயலாளர் மகேஷ் பிரசாத் அண்ட் தீபக் அவர்களே, இரண்டு கிளையக்கங்களுடைய துணைத் தலைவர்கள் ட்ரைனிங் கார்த்திகேயன் மோகன்குமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்துள்ள என்னுடைய நண்பர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்துள்ள மண்டலம் 16 வந்துள்ள முன்னாள் தலைவர்களே, கோவையில் இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசை பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஜெய்சிக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த பயிற்சி வகுப்பினை துவங்குகின்றேன். ஸ்கிரீன் ஷேரிங் இருக்கு இல்லையா? கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிறீங்க? ஓகே சார். அல்ல, சேட் கண்ட்ரோல் யார் எடுத்துறாங்க? சேட் கண்ட்ரோல் சார் மைசர் மோகன்குமார். மோகன்குமார் ஏதாவது பாக்ஸ்ல ஏதாவது வந்தா மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ரைட் சார். ஓகே, so the screen is opening. Today the topic is ROSE. சார் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டார்டடா? ஸ்டார்ட் வந்துச்சு இல்லையா? வந்துச்சு. ஓகே, இங்க ஒரு கேள்வியோட தான் இந்த பயிற்சி வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போறோம். கேள்வி என்னன்னு கேட்டா, உங்களுக்கு நண்பர்கள் அதிகமா அல்லது நண்பர்களை உருவாக்கும் திறமை அதிகமா? பதில்கள் டைப் பண்ணி வரலாம், தப்பில்ல. யாராவது பதில் பண்றாங்களான்னு பார்க்கலாம். நண்பர்கள் அதிகமா அல்லது நண்பர்களை உருவாக்கும் திறமை அதிகமா? ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். விவேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்ன்றாரு. மத்தவங்க செகண்ட் பி, வெரி குட். 50-50, super. 2-2, creating friends, Ramasamy, good. Both are lacking to me. Yare, Christi, okay, paathukala. Okay, Tamil, 2. Okay, 1, Subhashti, 1. Oh, okay, Sandosh. ஏன் கேட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரெண்டு குருக்களால் வந்து இங்கே மோல்டு பண்ணப்பட்டேன். இன்னைக்கு வந்து ஜேடி சார் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. நான் வந்து அவருடைய குருநாதர், மென்டார் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு மண்டல தலைவர் இதை விட எளிமையாக ஒரு பயிற்சியாளர் அறிமுகப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அத்தனை பேருக்கு அவர் தான் மென்டார், எனக்கு தெரியும். எனக்கு வந்து ரெண்டு குருமார்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை, ரெண்டு பேரும் அமரர்கள் ஆயிட்டாங்க. டி கே சந்திரசேகர்னு ஒருத்தர், எம் எஸ் சிவகுமார் ஒருத்தர். இதில் எம் எஸ் சிவகுமார் எடுத்தீங்கன்னா, பெங்களூரில் பிறந்தவர். பெங்களூரில் பிறந்து பெங்களூர்லேயே படித்து வளர்ந்து அதுக்கப்புறம் சென்னை ஐஐடியில் 1960s வந்து மெட்டலர்ஜியில் ஜாயின் பண்ணி ஆல் இண்டியாவில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பெங்களூர் மறுபடியும் போய் HAL ஹெலிகாப்டர் டிவிஷனில் மேனேஜராக சேர்ந்தார். இப்போ எம் எஸ் சிவகுமார் பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் எஸ் சிவகுமார் சாருக்கு நண்பர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா இடங்களையும் படிக்கிற காலங்கள் வந்து அவருக்கு வேலைக்கு சேர்ந்தப்பறம் ஜேசியில் ஒரு பயிற்சியாளர் வரைக்கும் நிறைய நண்பர்கள் அதிகம்.
ஆனா இன்னொரு குரு சொன்னீங்களா, டி கே சந்திரசேகர் ஐயான்னு சொன்னீங்களா, டி கே சி வந்து என்ன கேட்டீங்கன்னா வாணியம்பாடியில பிறந்து திருப்பத்தூர்ல வளர்ந்தவர், திருப்பத்தூர்லயே படிச்சு அதே திருப்பத்தூர்ல ஒரு செகண்டரி கிரேட் டீச்சரா தன்னுடைய பணியை துவக்கினவர். ஆனா அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நண்பர்களை உருவாக்கும் திறமை ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப நண்பர்கள் அதிகமாக இருந்த எம் ஏ சிவகுமார் சாரை விட நண்பர்களை உருவாக்கும் திறமை அதிகமாக இருந்த டி கே சி அவர்கள் வந்து இந்த ட்ரைனிங் ஃபீல்ட ரொம்ப அழகா ஜொலிச்சார். அப்ப நமக்கு நண்பர்கள் அதிகமா இல்லைன்றது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த செகண்ட்ல இருந்து நண்பர்களை உருவாக்கும் திறமையை மட்டும் நம்ம அதிகரிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம செய்யற வேலை எதுவாக இருந்தாலும் நம்மால் அதுல சிறப்பா வர முடியுன்ற ஒரு தகவலோட இப்போ போறோம். இந்த ரோஸ் அப்படின்னு பார்த்த உடனே உங்க மனசுக்கு என்ன தோணுது, இல்ல என்ன ஞாபகத்துக்கு வருது, தாராளமா டைப் பண்ணலாம். நீங்க வாட் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் வென் யூ ஹியர் ஆர் சி ரோஸ்? த்ரோன்ஸ், முட்கள். கிறிஸ்டினா அப்பதான் தூள் கட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ராக்ரன்ஸ். நேத்து ப்ரோக்ராமோட பேர் ஃப்ராக்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. சுபஸ்ரீ, கலர் குட். கோபிநாத், லவ், லவ், மென்மை, சூப்பர். லோக சௌந்தர்யா, சூப்பர். டாக்டர் சித்ராமா, கலர்ஃபுல். லதா மணி, லவ் ஆல்சோ குட், லவ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், சிம்பிள் ஆஃப் லவ், வெரி குட். ஊட்டி, ஆஹா, நெஹ்ரு, சூப்பர், பியூட்டிஃபுல். அட்ராக்ஷன், ஓகே, சூப்பர். இப்படி நிறைய விஷயம், கலர், பீஸ்ஃபுல், லவ், பியூட்டி, லவ், சில்னஸ், ஆஹா ஆஹா, அருமையான ஆன்சர்ஸ். அதாவது இந்த கத்தறிஞ்சவர்கள் சபைன்னு சொல்றாங்கல்ல, அதுல நாம கேட்கிற ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் வருதுன்னு பாருங்க, அற்புதமான பதில் வருது. இந்த ரோஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன் சீனால இருந்து வந்த ஒரு மலர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீன பிரதேசம் வந்து இந்த மலர் வந்திருந்தாலும் கூட ஒரு சிங்கிள் ரோஸ், ரெட் ரோஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், அது கண்டிப்பா லவ் குறிக்கிற சிம்பிள் தெரியும், காட்ஸ் கிஃப்ட், டெஃபினெட்லி, நோ டவுட். ஆனா இதே ரோஸ் வந்து ஒரு 8 இதழோடு இருந்தா ஆன்மீகத்தில் அதுக்கு நிலைக்கு அர்த்தமே வேற, 7 இதழ் இருந்தா அதுக்கு அர்த்தமே வேற. இந்த ரோஸ் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது கிரேக்கத்துல அதோட இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காதல் தேவதையுடைய கழுத்துலயும் தலையிலையும் கால்களையும் இந்த ரோஸ் தான் இருக்கும் சகல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த கேரட் ஜோதி என் கணிதத்துல ஆரம்பித்து கேரட் ஜோதிட வரைக்கும் எல்லாத்தையும் ரோஸுடைய ஆளுமை ரொம்ப 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 அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட ரோஸை நாம இப்ப நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். ரோஸ் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரோஸ்ன்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒரு ஆங்கில வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ், எது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இட் இஸ் எ பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சம் வேர்ட். ரோஸ் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டேஷ் 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 ரைஸ், வெரி குட், ரைஸ் இல்லையா? அப்ப ரைஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், உயர்னோ, வெரி குட் சஞ்சய் அண்ட் மோகன சார், வெரி குட் விவேக் சார், எவ்ரிபடி, எவ்ரிபடி இஸ் ரைட், எவ்ரிபடி இஸ் ரைட் இஸ் ரைட் ஆன்சர்ஸ். ரைஸ் அப்படின்றது உயர்மோ அப்படின்றது, ரோஸ் அப்படின்னா உயர்ந்து விட்டோன்றது அர்த்தம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நாம உயரணும், நாம எழணும், நாம மேல் நோக்கி உலகம் வளரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றத பார்க்கறதுக்காக வேண்டிதான் இந்த ரோஸை நாம எடுத்திருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், ரொம்ப கொடூரமான கற்பனையா கூட இருக்கலாம். இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்லை. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஜுவல்ஸ் உங்களுக்கு தான், அத்தனை செல்வங்கள் உங்களுக்கு தான், அத்தனை நவரத்தனங்கள் உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். எத்தனை நாள் சந்தோஷமா இருப்பீங்க? ஹலோ, எத்தனை நாள் சந்தோஷமா இருப்பீங்க? நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா மேக்சிமம் 2 டேஸ் எக்ஸாக்ட்லி அந்த 48 மணி நேரம் முடிஞ்ச அப்புறம் நாமளும் காணாம போயிடும். 3 நாளைக்கு மேல இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நாட் மோர் தென் லெஸ் தென் 3 டேஸ். 72 மணி நேரத்துக்கு அப்புறமா தனியா இருக்க முடியுமான்னு கேட்டா இன்னைக்கு நீங்க ஒருவேளை அந்த குவாரண்டைன் பிளாக்ல இருந்தா மட்டும் இருக்க முடியும் சூழல்ல, அப்படி இல்லை. சோ அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு மனிதன் தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது, இதுதான் சூழல். அப்ப ஒரு மனிதன் தனியா வாழ முடியாது அப்படின்னா அடுத்தவங்களோட, நாட் ஃபார் எ டே, வெரி குட், சூப்பர், வெரி குட், டெஃபினெட்லி லோன்லினஸ் வில் கில், நோ டவுட். இப்ப நாம பாக்குற ஒவ்வொரு மனுஷனுமே
நாம பார்க்கின்ற பழகுகின்ற சந்திக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுமே இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் சிஇ ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க சிஇ ஃபைவ் அப்படின்னா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கல்ச்சர். அப்ப இ என்னவா இருக்கும், முதல் இ என்னவா இருக்கும் பார்க்கலாம், முதல் வருதான்னு சொல்லிட்டு. எல்லா மனிதனுமே உருவாகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதனை உருவாக்குகின்ற விஷயம் சிஇஃபை தான். வெரி குட், என்விரான்மெண்ட் எக்ஸலன்ட், எனர்ஜி எக்ஸலன்ட், கரெக்ட், என்விரான்மெண்ட். அப்புறம் நம்ம அஞ்சி போட போறோம், என்தூசியாசம் கிரேட், எஜுகேஷன் கிரேட், என்விரான்மெண்ட் வெரி குட், எங்க போட்டாங்க எதுவும் தப்பு இல்லை, என்லைட்மெண்ட் அப்பாடி எங்க பரவசுக்கே போயாச்சா, empower, environment, great. So, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வெரி குட். இது என்ன எனக்கு புரியலம்மா அவரோட, ஓ எமோஷன் வெரி குட், ஓகே எத்திக்ஸ் சூப்பர், தேங்க்யூ சீனிவாசன், எமோஷன், ம், எனர்ஜி செந்தில் முருகன், எனர்ஜி சூப்பர், ம், எம்பதி ராமசாமி கிரேட். ஸோ இது எல்லாம் இருந்தாலும் கூட முதல் இ என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன், ஒரு மனிதனை உருவாக்குகின்ற முதல் விஷயம் கல்ச்சர், கல்ச்சருக்கு அடுத்து எது எஜுகேஷன், எஜுகேஷன் மட்டுமல்ல இன்னொன்று என்விரான்மெண்ட் அவனுடைய சூழல், இந்த சூழலும் கூட ஒரு மனுஷன் உருவாக்குது. அப்போ இந்த ரெண்டத்தி மூணுத்தையும் தாண்டி வேற என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது நான்காவது, அவனுக்கு வாழ்க்கை முழுக்க கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தாண்டி வேற என்ன, என்கரேஜ்மெண்ட் கிரேட் சூப்பர். அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ethnicity, super, ethnicity, great. அப்போ everybody is a culture of education, everybody is a product of culture, education, environment, experience, expectation, இதையும் தாண்டி emotions. ஸோ இது எல்லாம் தான் ஒரு மனுஷன் உருவாக்குது. அப்போ நீங்க பார்க்குற ஒவ்வொரு மனுஷனுமே ஏன் வித்தியாசப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை காரணம் அவனுடைய கல்ச்சர் தான் காரணமா இருக்க முடியும், அவனுக்கு கிடைத்த கல்வி காரணமா இருக்க முடியும், அவன் வாழ்கின்ற சூழல் காரணமா இருக்க முடியும், அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் காரணமா இருக்க முடியும், அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு காரணமா இருக்க முடியும், அவனுடைய உணர்வுகளுக்கு காரணமா இருக்க முடியும். இப்போ இதுல ஒரு நாலு பேர் ரைட் ஆன்சரை போட்டீங்க, இருக்கணும், எஜுகேஷன் வந்தாச்சு, என்விரான்மெண்ட் வந்தாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சு, எமோஷன்ஸ் வந்தாச்சு. அந்த நாலு பேரும் உங்களை நீங்களே பாராட்டி ஒரு பலமான கைத்தட்டில் கொடுத்துக்கலாம். அப்ப மனித உறவுக்களை இதெல்லாம் ஏன் தேவைன்னு கேட்டா, நாம தனியா வாழ முடியாது அப்படின்றப்ப, அடுத்தவங்களோட சேர்ந்துதான் வாழ முடியும் அப்படின்றப்ப, நாம நினைக்கின்ற ஒரு விஷயத்தை செய்து முடிக்கின்ற தன்மை அறியும் கலை தான் மனித உறவுக்கலை. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மனித உறவுக்கலையில இது முக்கியம்னு கேட்டா, ஜான் ராக்ஃபெல்லர் நமக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்ல ஒருவர், அவர் சொன்னார், நான் வந்து ஹையர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, மற்ற எல்லா டேலண்ட விட யாரால மக்களை கையாள முடியுமோ, தோஸ் ஹூ கேன் ஹேண்டில் தி பீப்புள் ஐ வில் பே ஃபார் தம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அப்போ மக்களை கையாளுகின்ற திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் அதிகமான வந்து விலை கொடுக்கின்ற தகவலை ராக்ஃபெல்லர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, மக்களை கையாளுகின்ற மக்கள் உறவுக்கலை இருக்கு, மனித உறவுக்கலை இருக்கு, அது விலை மதிப்பு இல்லாத ஒரு கவலை கலை அப்படின்ற தகவலோட நமக்கு என்ன தேவைன்னு கேட்டா, இதுதாங்க வாழ்க்கை. உங்கள் உள்ளம் ரோஜா பூவாக இருந்தால் வார்த்தைகளில் நறுமணம் வீசும், வார்த்தைகளில் நறுமணம் வீசினால் உங்கள் உறவு பூந்தோட்டம் நிச்சயமாக விரிவடையும். அப்ப உறவு பூந்தோட்டம் விரிவடையணும் அப்படின்னா, உள்ளம் ரோஜா பூவா இருக்கணும். மறுபடியும் ரோஸுக்குள்ள போக விரும்புற நாலு வகையான ரோஸ் இருக்கு நம்ம பாக்குறோம், ஒயிட் வந்து தியாகம் அப்படி வருஷம் சொல்லிட்டே போன அதுக்குள்ள போக விரும்பல. அப்போ நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை நறுமணம் வீசணும் அப்படின்னா, முதல்ல உள்ள மனசு வந்து ரோஜா பூவா இருக்கும், மனசு ரோஜா பூவாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வார்த்தைகள் நம்மால் நறுமணத்தை வீச முடியும். தகவலோட அந்த ரோஸை என்னெல்லாம் பண்ணா, என்ன டெக்னிக்கை கையாண்டா, இல்ல எதையெல்லாம் பண்ணால் நம் மனதை உள்ளத்தை ரோஜா பூவை வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. அப்போ இதுல இந்த அக்ரோனியம் தான் ஏற்கனவே வழக்கமா வரக்கூடிய அக்ரோனியம் தான், R stands for what? பார்க்கலாம் எத்தனை பதில் வருதுன்னு சொல்லிட்டு. R stands for what? ரோஸ்ல R என்னவா இருக்க முடியும்? மனித உறவுக்களையில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல
ரியல், வெரி குட். உண்மையா இருந்தா உறவுகள் பலப்படும். சூப்பர் பேக் சார், வெரி குட். உண்மை, ரெஸ்பெக்ட், சூப்பர். ரெஸ்பான்ஸ், கிரேட். ரெஸ்பான்சிபிள், வெரி குட். ரியாலிட்டி, ரிலேஷன், லவபிள். இல்ல, நான் கேட்டது ஆறு பத்தி மட்டும் தான் கேட்டிருந்தேன். ஓகே, ரொமான்டிக், சீனிவாசன், ரிலையபிள். சஞ்சய், ரொமான்டிக். நான் ரோஸ் போட்டதுனால நீங்க வந்து வெறும் ஆப்போசிட் செக்ஸ் பத்தி நினைக்க வேண்டாம், ஆப்போசிட் ஜெண்டர் பத்தி நினைக்க வேண்டாம். நான் போட்ட ரோஸ் வந்து பொதுவா இந்த உலகத்துல நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அடுத்தவங்களோட உடைய நட்பை பலப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணு கேட்டிருந்தா, ஸ்ட்ரைட்டா ரொமான்டிக் போட்டா என்ன அர்த்தம் சீனிவாசன்? தப்பு இல்லையா அது? ஓகே, அப்ப ஆர் ஸ்டாண்ட்ஸ் reformation, great. ஆனா இங்க ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பெக்ட். நம்ம ராமசாமி சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட். அப்ப ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ரியாலிட்டி, ரெஸ்பான்ஸ். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியான வார்த்தைகள் தான். அதர்ஸ், வெரி குட். மற்றவங்க முக்கியம் நினைக்கணும், வெரி குட். ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட், சூப்பர். ராஜலட்சுமி, ஒபீடியன்ட், ஓபன், ஆஹா, ஓபன்னஸ். அப்சர்வ், கிரேட். அவுட்ஸ்டாண்டிங், கிரேட், சூப்பர். ஆனா இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிசம், கிரேட், கிரேட் சித்ரமா. இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் நாம ஓக்காக எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, தட் இஸ் ஒபீனியன். நாம அடுத்தவங்களை பத்தி வைத்திருக்கக்கூடிய கருத்து. அப்ப எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? சென்ஸ், கிரேட். சப்போர்ட், சீக்ரெட், வாவ். சிம்பதி, கிரேட். வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க, சூப்பர். ஸ்ட்ராங், குட், 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 ஸ்ட்ராங். ஆனா இங்க சைலன்ஸ், சைலண்ட். அநேகமா இந்த ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன், தப்பு இல்ல, பக்கத்துல ஆட்டில இருந்து. சாக்ரிஃபைஸ், சிஸ்டமேட்டிக், சைலன்ஸ், கிரேட். ஸ்கில், சூப்பர், சூப்பர். எல்லாம் தாண்டி எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியர், ஷேரிங். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, உறவுகள் பலப்படணும், ரெஸ்பெக்ட் வேணும், ஒப்பீனியன் சரியா இருக்கணும், ஷேரிங் இருக்கணும். அப்ப இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? சின்சியர், எஜுகேஷன், எம்பதி. ஓகே, முடிஞ்சிருது, தப்பு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன், எமோஷன், ஈக்வாலிட்டி, என்தூசியாசம், ஈக்வலி, சூப்பர், கிரேட். எவர் லாஸ்டிங், என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மென்ட், எஃபிகசி. அப்பா, அட்டகாசமான பதில் வருது. எனர்ஜி, வா, கிரேட். உண்மையிலே இந்த மாபெரும் சபையில் பேசுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருந்த எண்ணத்தோட இதுல இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், இட் இஸ் எம்பதி. அம் ஐ ஆடியபிள்? அம் ஐ ஆடியபிள்? கேக்குதா? எஸ் சார். ஓகே, ரைட். சோ இந்த அப்படியே தமிழ் படுத்தணும் அப்படின்னா அது வேகமா போயிடல, தமிழ் படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது முக்கியமும் இல்லை. ஆனா உறவுகள் பெருகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? சாரி, சாரி, ரெஸ்பெக்ட். ஏன்னா நமக்கு எல்லாமே நல்லா தெரியும், எது கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப வரும். நமக்கு தெரிந்த ஒரு கதை தான், ஒரு சிறுவன் வந்து அம்மாவோட மலையேறுறான். மலையேறும் பொழுது கால் இடறி கீழே விழுறான். விழும் பொழுது அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் வருது. அந்த மலையை பார்த்து சொல்றான், எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு கத்துறான். அன்பார்ச்சுனேட்லி அந்த மலை வந்து ஒரு எதிரொலி மலை, எக்கோ மவுண்டன். அது திரும்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கல, ஒன்னு எனக்கு பிடிக்கல, ஒன்னு எனக்கு பிடிக்கல, ஒரு நாலு முறை சொல்ல ஆரம்பிச்சது. அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. அம்மா பார்த்து, அம்மா பாத்தி, அம்மா அந்த மலை எப்படி கத்துதுன்னா, அம்மா சொன்ன கண்ணு கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்க்கலான்டா. என்னம்மா, உன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்டான்னாங்க. அவன் அதே மாதிரி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். மலை திரும்ப நாலு முறை அதே சொன்னதாக ஒரு தகவல். நண்பர்களே, இந்த உலகம் ஒரு எதிரொலி மலை. நீங்க மாலைகளை கொடுத்தா அது, சாரி, நீங்க மலர்களை கொடுத்தா அது மாலைகளை கொடுக்கும். கல்லை கொடுத்தா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட, குழந்தைகள்கிட்ட கூட
வாமான்னு கூப்பிட்டா ஏமான்னு வருது, வாடான்னு சொல்லி பார்த்தா ஏண்டான்னு தெரியும். ஸோ நமக்கு தெரிந்த விஷயம்தான். நாம இப்போ சமீப காலமா நம்ம பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு விளம்பரம், எல்லாருமே ரசிக்க ஒரு விளம்பரம், வோ முதல் நாள் என்ஜாய் பண்ணு. ஏ சின்ன பாக்கெட், இங்க வா. பேர் என்ன? நித்யா. உங்க பேர் என்ன? பெரிய பாக்கெட்டா? வெரி குட். சோ சின்ன பாக்கெட்டான் கேக்குற ஆளு கிடைக்கிற பதில் பெரிய பாக்கெட்டான்றதா கிடைக்கும். ஆடியோ வந்திருந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பாக்குற விளம்பரம் தான் தினம் புரியும் என்னன்றது. சோ நம்ம கொடுக்கறதா திரும்ப வரும் அப்படின்னா நாம எதை கொடுக்கின்றோம் அதுதான் கேள்வி. மரியாதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா மரியாதை திரும்ப வரும், தேவை சந்தேகமே தேவையில்லை. பல நேரம் நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நகைச்சுவை நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க மனசு பொருள்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய ஜோக், காலையில ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாக்கிங் போறாரு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் தேங்க்யூ வெரி மச் கேட்சி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாக்கிங் போறாரு நாயோட, நாயை பிடிச்சிட்டு போறாரு, சங்கிலி கட்டி பிடிச்சிட்டு போறாரு. எதிரில வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிக்கிறார், நின்று என்னப்பா குரங்கோட வாக்கிங்கான்னு கேக்குறாரு. இந்த ஆளு கேட்கப்பட்டு போக வந்துருச்சு, ஏய் காதுதான் அவுட்டு நினைச்சேன், தங்கமா போச்சு, சரியா பாரியா, அது குரங்கு இல்லையா நாயியா அப்படின்னாரு. இந்த ஃப்ரெண்டு சும்மா இல்ல, உண்மையாவன் கேட்டான் அப்படின்னாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? நாயை அழைச்சிட்டு போறான் குரங்கா, கடிப்பட்டால் சும்மா இருப்பாரா? அவர் திரும்ப கடிச்சாரு, அது சரி என இனத்தோட தான் பேசும் அப்படின்னு. ஸோ அப்ப என்ன கொடுக்குறமா தான் திரும்ப வரும்ன்ற தகவலோட நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா மரியாதையை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு திரும்ப வரும். அடுத்தது நாம ஒவ்வொருத்தரை பத்தியும் மனசுக்குள்ள சில கருத்துக்களை ஒப்பீனியனை போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஆளை பார்க்கும்போது பார்வையிலே ஒரு எடையை போட்டு வச்சிருப்போம் நம்ம, இது முசன்றான்பா அப்படின்னு நினைச்சிருப்போம், இது கோபக்காரன் மனுஷன்பா நினைச்சிருப்போம். இப்படி நம்ம பழகியே பார்த்துருக்க மாட்டோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல அவங்க நடந்துகிட்ட சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஒப்பீனியன் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம், இது வேலைக்கு வராது நினைச்சிருப்போம். இந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, இந்த ஒப்பீனியன் வந்து மிகப்பெரிய உறவுக்கு தடையாக இருக்கும். எப்ப உங்க ஒப்பீனியனை மாத்திக்க நீங்க தயாராக்குறீங்களோ, இல்ல எது உண்மைன்னு ஆராய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப நிச்சயமா உங்களை உறவுகளை பெருக்கிக் கொள்ள முடியும், சந்தேகமே தேவையில்லை. இது நமக்கு தெரிந்த ஒரு தகவல் தான். மதர் தெரசா சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், நீங்க வந்து ஒவ்வொரு மக்களையும் எடை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க மேல அன்பு செலுத்த நேரமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஜட்ஜ் பீப்புள் யூ ஹாவ் நோ டைம் டு லவ் தெம். மதர் தெரசா சொன்ன ஒரு அற்புதமான வாசகம். அப்ப பாக்குற ஒவ்வொரு மனுஷனையும் இவன் அப்படியும் இவன் இப்படின்னு சொல்லி நம்ம இடப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மால் அன்பு செலுத்தக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்காமலே போயிடும்ற தகவலோட இது ஆமா தரசாமா சொன்ன ஒரு தகவல். இது நமக்கு தெரிந்த ஒரு கதை தான். அது வந்து ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ல ஒரு பெண் ஒருத்தி உட்கார்ந்துருக்காங்க ஃபிளைட்ல வெளியே போறதுக்காக வேண்டி. அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கேட்டா, கிளம்ப போற ஃபிளைட் லேட் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, காத்து வெயிட் பண்ணும் இல்லையா, இந்த வெயிட்டிங் டைமை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாமே, நேரம் பக்கத்துல கடைக்கு போறாங்க. கடைக்கு போயிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் கூடவே ஒரு புக்கையும் வாங்கிட்டு வராங்க. வாங்கினவங்க நேரா அந்த விஐபி லவுஞ்சுக்கு வராங்க. விஐபி லவுஞ்சில் வந்து உட்காந்து சோபால உட்காந்து இந்த போத்து புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் அந்த அம்மாவோட ரைட் சைடில் பிஸ்கட் பேக்கெட்டை வைக்கிறாங்க, அந்த அவரோட பேக்கை வச்சுருக்காங்க. அந்த அம்மாவோட ரைட் சைடில் பிஸ்கட் பேக்கெட் இருக்குது, அதை ஒட்டி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, ஒரு ஆண் உட்காந்துருக்காரு, அவர் யாரும் தெரியாது, அவரை தான் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா முதல் பிஸ்கட் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அந்த மனுஷன் ஒரு பிஸ்கட் எடுக்கிறார். ரொம்ப மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஆத்திரம் வருது. என்ன இந்த நாகரிகம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கு அந்த ஆள், ஒரு மரியாதைக்காக கூட எடுத்துக்கலாமான்னு கேட்கணும்னு தோணலை. இந்த ஆள் பாட்டு பிஸ்கட்டு கையில் எடுக்கிறாரே, இது வந்து ஒரு ஏர்போர்ட் லவுஞ்சாக இருக்கு, வேற இடமா இருந்தால் கண்டிப்பாக சரியான பாடம் நம்ம காமிச்சுக்கலாம் அந்த ஆளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த அம்மா பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றாங்க.
இப்போ அந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு பிஸ்கட் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவரும் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட 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 இந்த மாதிரி பிபி தான் கூடுது, டென்ஷன் தான் அதிகமாக இருக்கும். என்ன மனுஷனாப்பா அந்த ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டாக சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசியில் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் மீதி இருக்கு. இந்த ஒரு பிஸ்கட் மீதி இருக்கும்போது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம், இந்த ஆள் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்கட்டை எடுக்கிறாரு, எடுத்து ரெண்டாக உடைக்கிறாரு, ரெண்டாக உடைச்சி அதில் ஒரு பாதி அவர் எடுத்துக்கிறாரு, மது பாதி அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா வேகமாக கோபமாக வாங்கி கையில் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வேக வேகமாக கிளம்பி அவங்களுடைய ஃப்ளைட் கிளம்புற இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போது ஃப்ளைட்டுக்குள்ளே போய் கூட அந்த மாதிரி ஆத்திரம் அடங்கவே இல்லை. என்ன ஆளாப்பா அந்த ஆள் நகரி இல்லாத ஒரு ஆளாக இருக்கானு நினச்சிக்கிட்டு ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. ஃப்ளைட்டில் உட்காந்து பண்ணாச்சுன்னா தன்னுடைய ஹேண்ட்பேக்லேருந்து கண்ணாடி எடுத்து போடலாம் எடுக்கிறாங்க. கண்ணாடி எடுத்து போடும்போது பார்த்தா அவங்க ஹேண்ட்பேக்குள்ள அவங்க வாங்கின பிஸ்கட் பேக்கெட் முழுசாக அப்படியே இருக்கு, பிரிக்கவே இல்லை. அந்த பிஸ்கட் பேக்கெட் அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு தோணுச்சு. ஆண்டவா என்ன இது, நான் வாங்கின பிஸ்கட் பேக்கெட் எங்கிட்டே இருக்கு, அப்போ இவ்வளோ நான் யார் பிஸ்கட் பேக்கெட் எடுத்து சாப்பிட்டேன். இந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்தவுடனே மனசுக்குள்ள வெட்கம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு. அப்போ நான் எடுத்துட்டு பிஸ்கட் பேக்கெட் நான் எடுக்கவே இல்லை, அதை மறந்துட்டேன், ஆனால் அடுத்த அளவுக்கு தப்பாக நினச்சிருக்கேன், இது நியாயமா அப்படின்னு வைக்கப்பட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, யார் இதில் நாகரிகம் தெரியாத ஒரு ஆள், நானா இல்லை அந்த மனுஷனா, கடைசி பிஸ்கட்டை கூட பங்கிட்டு கொடுத்தாரு அந்த மனுஷன் தான் நல்லவர், அவருடைய பிஸ்கட் அவருக்கு தெரிந்தோ தெரியும், நான் தெரியாமல் தான் கை வைக்கிறவர்கள் அவருக்கு தெரியும், தெரிஞ்சும் கூட எதையுமே சொல்லாமல் கொடுத்தாரு அந்த மனுஷன் நல்லவரா இல்லை ஒரு நான் நல்லவனா நினைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் டைம் ஓவர், இப்போ அதை பற்றி எதையுமே கேட்கவும் முடியாது சொல்லவும் முடியாது. ஏன்னா அவரோட ஃப்ளைட் கிளம்பி போயிட்டாரு, இந்த அம்மா இந்த மாதிரி ஃப்ளைட் போயிட்டார். பல நேரங்களில் நம்முடைய ஒப்பீனியன் ஒரு நிகழ்வு முடிந்தப்புறம் ஒரு மனுஷனை பற்றி டோட்டலாக மாறி இருக்கும், மாறி இருக்கும் அப்படின்னு உணர்ந்திருந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே, அடுத்தவரை பற்றி நம் கொள்கின்ற கருத்துக்களும் கூட நம்முடைய மனித உறவுகளை மேம்படுத்த உதவுகின்ற ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஆங்கிலத்தில் மூணு வார்த்தை இருக்குங்க, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான், இந்த மேஜிக்கல் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளீஸ், தேங்க்ஸ், சாரி எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் நம்மால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த ப்ளீஸ் தேங்க்ஸ் சாரி எப்போ வரும்னு கேட்டால் நம்ம மனசார அடுத்தவங்கிட்ட பயன்படுத்தும்போது மட்டும்தான் வரும். இப்போ அதையும் தாண்டி என்ன முக்கியம்னு கேட்டால் நம்ம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளில் கூட மென்மையும் இனிமையும் இருக்கணும். ஏன்னா எது எப்போ திரும்ப வரும் தெரியாது. நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை சில நேரங்களில் நாமளே ஜீரணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கோல்டன் ஸ்டாம்பு, ரெண்டாவது ப்ரௌன் ஸ்டாம்ப். இது என்ன சார் கோல்டன் ஸ்டாம்ப், என்ன சார் ப்ரௌன் ஸ்டாம்ப் அப்படின்னா, சொல்கின்ற வார்த்தைகளில் எவ்வளோ அன்பு துவையம் அடுத்தவரை பாராட்டுறமோ அதுக்கு பேர் தான் கோல்டன் ஸ்டாம்ப். ப்ரௌன் ஸ்டாம்ப் நமக்கு தெரியும், பல நேரங்கள் நம்ம வாங்கியிருப்போம் வீட்டில், எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருப்போம், காஃபி ஒன்று கொடுத்துருப்பாங்க, காஃபி வாங்கி வாயில் வச்சுருப்போம், பழக்கமான பழைய ஜோக் தான், மனுஷன் குடிப்பான் நான் இதாக ஒரு கேள்வி கேட்டிருப்போம், என்ன பதில் வந்திருக்கோம், அதனால தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. இது ப்ரௌன் ஸ்டாம்ப். பாராட்ட பயன்படுத்துகின்ற ஒரு விஷயமா பயன்படுத்தும் வாழ்க்கையை முழுக்கவே. ப்ரௌன் ஸ்டாம்ப் தேவையில்லை, ஏன்னா ப்ரௌன் ஸ்டாம்ப் இருக்குல்ல அது எப்போ வந்து மாறும்னு தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு, திருமணம் ஆனது, திருமணம் ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆரம்பத்திலே பிடிச்சி போய் வச்சான் விட்டுட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, சரி கொஞ்சம் தாட் கொடுக்குறாரு, கொஞ்சம் அதிகாரத்தை வர, இதெல்லாம் மற்றவங்க சொல்கிற வழக்கமான விஷயம்தான். இதை கேட்டுக்கிட்டான் ஒருத்தன், கல்யாணம் மனைவி வீட்டுக்கு வந்தோடனே சொன்னான், நாளைக்கு காலையில் 6:27 எனக்கு காஃபி வேணும், 6:27 காஃபி வரலன்னா அப்படின்னா பெண்ணு பயந்து அடிஞ்சிச்சு. கரெக்டாக காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு 6:26 வெளியே காத்திருந்து 6:28 டைம் அப்போதான், வெரி குட், டிஃபன் 8:42 டிஃபன் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா 8:42 டிஃபன் ரெடி, 9:10 என்னோட ஷூவெல்லாம் தொடச்சி பாலிஷ் பண்ணி வச்சு சாக்ஸ் எடுத்து ரெடியாக வைக்கணும் இல்லைனா அப்படின்னா. கிளம்பிட்டான், ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறான், ஈவினிங் 4
55 நீங்க ஏறணும், 5:12 ரெடியா இருக்கணும், 5:15 நான் வருவேன், 5:16 நம்ம ஒரு சினிமாக்கு போறோம்னா பார்த்தா சினிமாக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அதுக்கு இப்படி டைம் பிக்ஸ் பண்ணுமா, ரெடியா இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னா சும்மா பயந்து நடங்கிடுச்சு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள இவங்க உருட்டல் நாட்டுல கேட்டு 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 இந்த அம்மா ஆள் பாதி ஆயிட்டாங்க. இந்த ஒரு மாசம் கழிஞ்சு பெண் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அம்மா வந்தாங்க வீட்டுக்கு, அந்த அம்மா பார்த்தாங்க பெண் வந்து திருமணத்துக்கு உண்டான சந்தோஷமான கலையே உடம்புலயே முகத்துலயும் தெரியல. ஏண்டி என்னடா ஆச்சுன்னாங்க, எல்லாம் கரெக்டும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான், என்ன வெளியெல்லாம் அழைச்சிட்டு போறது, ஆனா அவர் பண்ற அட்டகாசத்துக்கு டைமை பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துக்கு வரலன்னா அப்படின்னா அவ்வளவுதான் கேக்குறாரு. அப்படியா என்ன சொல்றா சொல்லு, காலையில 6:27 காஃபி வரணும், வரலனா அப்படின்னு கேக்குறாருமா. அப்படியா சரி, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 30 வருஷம் அனுபவங்கிறது இல்லையா, நாளை காத்தால போ அவர் சொல்றாரு இல்லையா 6:27 காஃபி வரணும்னு, வரலனா என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. பயந்து நடிகன் கிட்ட உள்ள போறா, அவர் வழக்கம் போல அதே கருத்தினோட நாளை காலையில 6:24 காஃபி வேணும், வரலனா நம்ம கிட்ட வரலாம் என்ன பண்ணுவீங்க, எப்ப தரையாப்ப குடிச்சிட்டு வந்தாரு. இப்படிதான் மாறும் பல நேரங்கள்ல. அப்ப எது முக்கியம் கேட்டா, கோல்டன் ஸ்டாம்ப் முக்கியம், பிரவுன் ஸ்டாம்ப் முக்கியம் இல்ல. இந்த கோல்டன் ஸ்டாம்பை எப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப நிச்சயமா நம்ம மனித உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். ஒரே ஒரு செகண்ட் டைமிங் எடுத்துங்க, இந்த ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கோல்டன் ஸ்டாம்ப் கொடுக்க பார்க்கலாம் வேகமா உங்க டைப்பிங்ல மெசேஜ்ல. கோல்டன் ஸ்டாம்ப் ஃபார் தி ஆர்கனைசர்ஸ். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு உங்களுடைய தங்க முதலையை கொடுக்கலாம். அவைலபிள் கேக்குதா? அவசியம் இல்ல, ஒரு வார்த்தைகள் சொல்லலாம், எக்ஸலன்ட், சூப்பர், எதனால நீங்க போடலாம், அதெல்லாமே கோல்டன் ஸ்டாம்ப் தான். வெரி குட், ஓகே ரைட், நம்ம பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ உறவுகள் பலப்படணும் அப்படின்னா நம்ம தவிர்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஈகோ. ஈகோன்ற வார்த்தை ஒரு வார்த்தை இல்ல. வெரி குட், இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். குட், சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க, சௌந்தர்யா வெரி குட், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வெரி குட். ஈகோன்றது எட்ஜிங் காட் அவுட், தனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வெளியே தருவது தான் ஈகோ. ஈகோ வந்து மனுஷன் காணாம போயிடுவான்னு அர்த்தம், சந்தேகமே தேவையில்லை. ஒரு பருந்து ஒண்ணு பறந்தது, பறந்து கொண்டிருந்த பருந்துடைய கூட்டமா பறக்குது பருந்து, நீங்க பாத்துருப்பீங்க, கூட்டமா பறந்த பருந்துடைய ஒரு பருந்துடைய கண்கள்ல தரையில கிடந்த ஒரு மாமிச துண்டு கண்ணில் பட்டுடுச்சு. வேகமா கீழ் நோக்கி வந்து அந்த மாமிச துண்டு அழகுல பத்திக்கிட்டு மேல போகுது. மேல் நோக்கி பறக்க ஆரம்பித்த உடனே மற்ற எல்லா பருந்துகளும் அதை சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டு சூழ ஆரம்பிச்சு. மேலையும் போக முடியல, கீழே போக முடியல, எதுக்கு, அந்த பர்டிகுலர் அந்த இறைச்சி துண்டுக்காக வேண்டி. இந்த பருந்து எவ்வளவு முயற்சி பண்ணி 1 inch மேலையும் போக முடியல, 1 inch பக்கவாட்டிலும் போக முடியல, 1 inch கீழே வர முடியல. கொஞ்சம் யோசனை பண்ண பருந்து என்ன பண்ணதுன்னு கேட்டா மேல அந்த இறைச்சி துண்டு டிராப் பண்ணிடுச்சு, வாயிலிருந்து தவற விட்டது. இறைச்சி துண்டு கீழே விழுந்த உடனே அத்துணை பருந்துகளும் இறைச்சி துண்டுகளை நோக்கி வேகமா பறந்து வந்ததுனால இந்த பருந்தாட மேல போக முடிஞ்சது. நண்பர்களே, ஈகோன்ற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா நல்ல உயரங்களை தொட முடியும், சந்தேகமே தேவையில்லை. ஈகோ தேவையே இல்லை, இந்த ஒப்பீனியன் தான் ஈகோ கொடுக்குற விஷயமே. என்னை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களும் மற்றவர்களை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் சேர்ந்து ஈகோவா மாறுது. எனவே ஈகோ மட்டும் விட்டுட்டோம்னா நாம் அடையக்கூடிய உயரங்கள் மிக அருமையாக இருக்கும் என்ற தகவலோட. உறவுகள் பெருகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் கண்டிப்பா ஷேரிங் சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளுதல் வேணும். இந்த பகிர்ந்து கொள்ளுதல் மட்டும் நம்ம கூட இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மால அற்புதமான உயர்வுகளை தொட முடியும், மனித உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும். தகவலோட இந்த உலகத்துல பிறந்ததே எதுக்குன்னு கேட்டா அடுத்தவங்களோட மனித உறவுகளை வளர்த்துக்கிட்டு தான், அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கொடுக்கறது வாங்குறது ரெண்டும் தான். கொஞ்சம் யோசனை பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியடை விட நமக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசனை பாருங்க. நாம எத்தனையோ காலம் ஆயிடுச்சு வீட்டுல உட்கார்ந்து
வீட்டில் அவங்க படுற கஷ்டங்களை யோசனை பண்ணி பார்த்து அவங்களுக்கு உதவிகள் பண்ணி நாமும் நமக்கு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டான் எப்படி நான் டைமை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் ரொம்ப அழகாக சொன்னேன், பில்கேட்ஸ் உடைய லேட்டஸ்ட் ஹாபியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் ஆடி போயிட்டான், பில்கேட்ஸோட லேட்டஸ்ட் ஹாபியா அது என்ன மச்சான் அப்படின்னா, பில்கேட்ஸோட புக் எடுத்து படிச்சுப்பாரு சொல்கிறா அப்படின்னா. பில்கேட்ஸ் தினமும் ராத்திரியானா வீட்டில் இருக்கிற அத்தனை சாமானிய அவர் தான் வளர்க்கு வரான், அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒய் நாட் ஸ்டார்ட் கிவிங் நவ், ஆரம்பிங்க இப்ப ஆரம்பிங்க, கொடுக்க ஆரம்பிங்க, வாங்க கொடுத்தீங்கன்னா போதும், வர வேண்டிய விஷயம் தானே வந்துடும். அப்போ முடிந்த வரைக்கும் நம்மை விட கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வாய்ப்பை ஆண்ட வரம்பையா கொடுத்துருக்கான். அப்ப இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நம்மால அற்புதமான மனித உறவுகளை வளர்த்து கொள்ள முடிய விஷயம் ஒரு தகவலோட கொஞ்சம் இந்த ஒரு வீடியோ வருது. ஐ திங்க் இட் வில் ரன், பார்க்கலாம்.
How was the clipping? Clipping எப்படி இருந்தது? Hello? Any answers? Hello? Super sir. Very super, super. Sir. Okay, thank you very much. So, அப்ப என்னன்னா இது அவங்க ஷேர் பண்ணது வேற கைண்ட்னஸ் மட்டும்தான். இது வந்து நீங்க நினைக்கிற எல்லா தொற்று வியாதிகளை விட வேகமான தொற்று வந்து அன்பு தான் கொடுக்குற விஷயம் தான். எதிர்பாராம செய்கின்ற உதவிகள், எதிர்பாராம நாம் காட்டுகின்ற அக்கறை, எதிர்பாராம கொடுக்கின்ற ஆன அன்பு, இது எல்லாமே திரும்ப வரும். பெறுவதை விட அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து சேர வேண்டியதை விட அதிகமா வந்து சேருன்ற தகவலோட உங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களால செய்ய முடியாத விஷயங்கள் கூட செய்கின்ற வல்லமையை நிச்சயமாக ஆண்டன் தருவான், சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா நம்மளால என்ன முடியாத செய்யலாம், தப்பு இல்லை. நம்மளால முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா முடியாதது செய்யக்கூடிய வல்லமையை கூட ஆண்டவன் தருவான்ற தகவலோட உறவுகள் பெருகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா நிச்சயமா ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். சமையல் நல்லா இருந்தா எத்தனை பேர் பாராட்டணும், நல்லா இருந்தமா பாராட்ட, நல்லா இருந்தா பாராட்டப்படுவான்னு கேட்கக்கூடாது. நிச்சயமா நான் பாராட்டணுமாட்டதான் கேள்வி, பாராட்டுவது இல்லை. எல்லா அத்தனை மனித மனங்களும் பாராட்டுக்காக தான் இயங்கி தவிக்குது. அப்ப ஒரு சின்ன பாராட்டு மட்டும் போதும், நிச்சயமா உறவுகள் பெருகும், உறவுகள் பலப்படும் தகவலோட. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமா என்ன தேவைன்னா கடைசிய ஒரு விஷயம், உறவுகள் பெருகணும் அப்படின்னா பிறரையும் தன்னை போல் நினைத்தான் சொல்ற எம்பத்தி, ஒத்துணர்வுன்னு சொல்லலாம் தமிழ்ல. சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய குரு பத்னிகிட்ட போறாரு, அம்மா நான் வந்து நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறேன், சரி இந்து சமயத்தை பத்தி நான் பேச போறேன், இந்து சமயம் எவ்வளவு உயர்வான மதம், எவ்வளவு உயர்வான விஷயம் பேச போறேன், ஏன்னா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். அந்தம்மா சரி சரி, அந்த சமையல் அறைக்கு உள்ள போயிட்டு ஒரு கத்தி இருக்கு மாதிரி எடுத்துட்டு வாங்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, சரி நேராக போறாரு, அந்த கத்தியை கொண்டு வந்து குரு பத்னி கையில கொடுக்குறாரு. வாங்கிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க, போயிட்டு வா நல்லா அழகா பேசு, இதை பத்தி பேச நீதான் பொருத்தமானால் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. விவேகானந்தர் கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு, அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க முன்னே பண்ணிருக்க முடியும், அப்புறம் எதுக்கு என்ன போய் கத்தி கொண்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, நீ பேச போறதோ இந்து சமயம் எவ்வளவு உயர்வான மத விஷயம் பேச போற, நான் உன கத்தியை கேட்டேன், கொண்டு வந்து நீ கத்தியை கொடுக்கும் பொழுது கத்தியுடைய கூர்மையான பகுதி உன் கையில பிடிச்சுக்கிட்டு கைப்பிடி என் கையில கொடுத்த, அந்த கத்தியை கை நீட்டி வாங்கினான், அந்த ஒரு வினாடி கூட எந்த வகையிலும் காயப்பட்டு கூடாதுன்னு நினைச்ச இல்லையா, அவ்வளவு உயர்வான எண்ணம் உனக்கு இருக்கும் பொழுது நீதான் இந்து சமயத்தின் பெருமையை பத்தி பேச பொருத்தமான ஆள் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அப்ப அந்த மாதிரி எப்பவுமே அடுத்தவங்களை தன்ன மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் உறவுகளை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு தெரியுது லாக்டவுன் பீரியட்ல நம்ம அக்கம் பக்கங்கள்ல நிறைய பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் தகவலோட ஒரே ஒரு சின்ன வீடியோ ஐ திங்க்.
சம்பத்தின்றது அடுத்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தோட நாம இப்ப கடைசி பார்த்து வந்தாயிட்டோம். ரோஸ் வேற ஒண்ணுமே ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன் ஷேரிங் எம்பதி. எப்ப நம்மால் அடுத்தவர்கிட்ட மரியாதை செலுத்த முடியுதோ, நம்முடைய கருத்துக்களை சரியாக வைத்துக் கொள்ள முடிகின்றதோ, பகிர்ந்து கொள்ள முடிகின்றதோ, எப்பொழுது அடுத்தவருடைய துன்பங்களை நம்மால் உணர முடிகிறதோ, அப்ப நிச்சயமா இந்த ரோஸ் என்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் தகவலோட ஒருத்தர் தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், வெற்றி கொள்வது மிக கடினமான கொஞ்சம் வருத்தமான விஷயம் போடுறது காரணம் இங்க இருக்கு. இந்த உலகம் மிகவும் துன்பப்படுறதுக்கு காரணம் மோசமான மனிதர்களோட வன்மைகள் அல்ல, நல்ல மனிதர்கள் அமைதியால் தான். எனவே இதற்கும் மேலும் கூட அமைதியாக இல்லாமல் நம்மால் எந்தெந்த வகையில் மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அந்தந்த வகையில் உதவ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமா நம்முடைய மனித உறவுகள் பலப்படும் என்ற தகவலோடு நீங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்த ஒரு ஸ்லைட். வெற்றிகரமான வருங்காலத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றி, ஜெய் ஜேசிஸ். Over to the host. Thank you very much. I think now the time is 5:29, I think. Thank you, sir. Yes, thank sir. You so much. மேலவே வந்து ரோஸ் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அழகா நடத்திருந்திருக்கீங்க. ஆஸ் யூஸ்வல் மத்தவங்களுக்கு எல்லாம் புதுசா இருந்திருக்கும், பட் என்ன பொறுத்த அளவுக்கு ஆஸ் யூஸ்வல் சிம்பிளி சூப்பர் கலக்கிட்டீங்க. நவ் த ஃபீட்பேக் ஃப்ரம் த பார்ட்டிசிபென்ட்ஸ். சாரோட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொன்னேன், அவர் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களோட ஃபீட்பேக் உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் சொல்றீங்க, உங்க மைக்கை மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சார். குட் ஈவினிங் சார், நான் கார்த்திகேயன், விபி ட்ரைனிங், சத்தியமங்கலம் ஜாஸ்மின் சார். வெரி குட் சார். நேத்து நீங்க இந்த டைட்டில் எனக்கு ஜெடி சார் மூலமா ரோஸ் அப்படினு சொல்லி ஒரு டைட்டில் வரும்போது நான் அந்த இன்விடேஷனை டிசைன் பண்ணும்போது எனக்கு வந்த அதுக்கப்புறம் ரோஸ் இந்த ரோஸ்ல என்ன என்ன சொல்ல போறாரு சார், ஃப்ளவர் பத்தி தான் பேச போறாரா இல்ல என்ன என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் அதிகமா வந்துச்சு சார். இந்த ரோஸ் என்ன எது என்ன விஷயம் வரப்படாது, டைட்டிலே நான் ரோஸ் கலர்ல நான் டிசைன் பண்ணேன் சார். சோ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சம்திங் ஏதாவது நியூவா இருக்கும் சார் சொல்ல போறாரு அப்படின்னு. ஸோ உங்க செஷன் இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். நீங்க ஷோ பண்ண ரெண்டு வீடியோஸ்மே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சார். வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். ராம் சொல்லுங்க. எக்ஸலன்ட் சார், நல்லாவே இருந்தது. தேங்க்யூ 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 சார். குட் ஈவினிங், திஸ் இஸ் விவேக் ஆசம் சத்தியமானந்த் ஜாஸ்மின் சார். ஆக்சுவலா வந்து நீங்க ரோசன் டாபிக் யூஸ் பண்ணதையும் நான் நீங்க ஃபிளார் பண்ணி தான் பேச நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ரெஸ்பெக்ட் பத்தியும் ரிலேஷன்ஷிப் பில்டிங் பத்தியும் அழகா கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். ஸோ ஹியர் ஆஃப்டர் வி வில் டூ தட் யுவர் ஒப்பீனியன் அண்ட் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மதர்ஸ் வேலுசாமி சார். Sir Mohan Kumar, you're a VP. Sir, session is really excellent. Unga experience ku this is really awesome sir. And the videos on the really everything is so touching. And the one day I think and the video name adu name mudha konja blur irundhathu, but video content nava paaka paaka automatically some kind of tears is forming. It's like a goosebump. Really ungaloda selection of content, videos and the way you presented, hats off to you sir. Thank you sir. Thank you. Thank you very much. Mohan, idella vandu some of the A trainers kuda speciality ivingitta mattum dhaan irukku, vera yaarthey adu irukadhu. Exactly. Adala vandu adha avangala ella adichikka mudiyadhu thani thaniya. Ipa copy adichumna adutha use panna mattaanga mattadhukku poiruvaanga. Always searching. It's a different kind of trainers are there. தேங்க்யூ ஜெடி. நீங்க இன்னைக்கு ராமசாமி பேசுறது புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நம்ம கிளப் நம்ம வேற ஒரு சாப்டர் பண்ணேன், அப்ப பண்ண ரோஸ் வேற அதுதான் சொன்னது, புது ரோஸ் சொன்னாரு. இவர் கரெக்ட், அப்பதான் நான் கத்துக்கிட்டு நான் வளர முடியும். கண்டிப்பா.
feedback from Dr. Nisha. Wow. Nisha? Well, you have feedback. Hello. Hello. Yes, Nisha. Yes, uncle. Very, yes, very informative session. Actually, I think I missed the last sessions and all. I just got to the Zoom and sir, resource person sir was very informative. Sir, really, I was very much impressed. Rose Kindamari or explanation could come to Iman like it was very, very enthralling session. Thank you so much. So, you should build more sessions like this. Thank you so much. Thank you, uncle. Okay, okay. Next, any feedback? Sollan, Dharama Sollan. சார் கோகுல் ஆ கோகுல் சொல்லுங்க சார் செஷன் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார் இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா நாம ஒரு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரியாக்ஷனா வருது பட் இப்ப நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது இந்த செஷன்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா கத்துக்கிட்டேன் சார் அவங்களுக்கு எப்படி பீப்புள் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுவும் வீடியோ வந்து ரொம்பவே டச்சிங்கா இருந்தது அந்த லாஸ்ட் ரெண்டு வீடியோவும் வந்து நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நடக்குங்கிறது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சசிகலா அம்மா போட்டு செஷன் வாஸ் லைக் எ ரோஸ் தேங்க்யூ வணக்கம் சார் ஃபீட்பேக் வணக்கம் மனித வாழ்க்கையில வந்து மனித வாழ்க்கையில வந்து உறவுகள் வந்து நிலையா இருக்கணும் உறவுகள் வந்து பெருகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தீங்க சார் நம்ம பேசுற அந்த வார்த்தையில வந்து இனிமையும் மென்மையும் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அது உண்மை சார் அது இல்லாதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் இடத்துல நம்ம நிறைய சங்கடங்களையும் பிரிவுகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய சின்ன சின்ன கதைகள் மூலமாகவோ அந்த காணொலி வீடியோஸ் மூலமாவோ எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லியிருந்தீங்க அந்த ரோஜாப்பூ வந்து எப்படி மென்மையா இருக்குமோ அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் மென்மையா எங்க கிட்ட பதிய வச்சிருக்கீங்க சார் சோ உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு கேட்டதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்றேன் தேங்க்யூ சோ மச் சார் எனக்கு தெரியாம இருந்ததோ இத்தனை விஷயம் நமக்குள்ள இருக்கா நம்மளால இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி புரிய வச்சுங்க சார் நல்லா அப்புறம் இது வந்துட்டு எனக்கு தேர்ட் செஷன் சார் ஜேசிஐயோட இது வரைக்கும் நடந்த த்ரீ செஷன்ஸ்லயுமே எனக்கு இந்த செஷன் ரொம்ப any others yaro kai raise swami yaro raise panala yaro uthre swami yaro mic vand unmute panala appdi nenikira I am trying to unmute sir but it is not working okay namba staff la kudunga thangamani ஹாப்பி ஈவினிங் சார் ஹாப்பி ஈவினிங் சார் இன்னைக்கு சார் உங்களோட செஷன்ல ரோஸ்க்கான அப்ரிவேஷன் தென் உறவுகளினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும் எப்படி எல்லாம் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா நமக்கான அவுட் புட் என்ன கிடைக்குங்கிறத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார் உங்க செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் நாகராஜ் நாகராஜ் கேக்குதா எஸ் வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க மெசேஜ்ல போட்டிருக்காரு ரத்னகுமார் வாலாஜா ரொம்ப சூப்பரா இருந்து சொல்லி போட்டிருக்காரு தேங்க்யூ வெரி மச் அதே மாதிரி தனிகவேல் வாணிமாடி போட்டிருக்காரு ரொம்ப சூப்பரா இருந்தது அதே மாதிரி ஏ சாந்தி ஆர்மம் பாண்டிச்சேரி போட்டிருக்காங்க நல்லா இருந்ததுன்னு சொல்லி சந்தோஷம் feedback sir chat la vandu coming in sir ஆமா ஆமா
ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் ஆன் பிஹாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின் ஜேசி ஹீரோ டேலைட். Congratulations, sir, for conducting the wonderful session for us in the topic of ROSE. Definitely, in the ROSE mulima, naanga vandu engaloda human relations vandu pakkama maintain panuvom. Adu mattum illama, inna sympathy pakkama empathy, mattavangaloda mananiley irundhu kandippa avinga endha maari feel panuvaanga appingiradhu. As a administrator, naan vandu neraya innikku vandu adha naan kattukitten. Kandippa endha oru decision eduthalum, endha oru mudivugal kaiyalum bodhum seri, kandippa எம்பதிங்கிற அந்த பொசிஷன்ல இருந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலா இன்னைக்கு வந்து எனக்கு அமைஞ்சது. தேங்க்யூ சோ மச் சார். டெஃபினட்டா இந்த கோவிட் 19 அனதர் அப் டு 17 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரேலி வந்து நடக்க போகுது. அதனால இன்னைக்கு வந்துட்டு இருக்க அனைவரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓ ரவிசந்திரன் உள்ளங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.